ட்ரெமண்டஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுதான் கோயிலோட மடப்புள்ளி. கோயில் திருவிழா வந்து இங்கிருந்து தான் தொடங்கும். அதனால் கோயிலோட முழுவதையும் நம்ம பூசாரியிடமும் கேட்டுடலாம். ஐயா வணக்கம். கோயில் வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? ஐயோ பாட கலந்து பாட கலந்து 30 வருஷம் 50 வருஷம் மேல. கொம்பதி கப்பம் கோயில் கரும்பாறை. ரெண்டாவது வந்து கப்ப வந்து மலைக்கு போயிட்டாரு. அப்ப பொண்ணு கட்டி போயிட்டாரா பாட்டை மடப்பில அங்க இருந்து பாட்டு செத்துப்படாரு. வெள்ளிக்கெல்லாம் பூசை விட்டு பிறந்ததுக்கு பின்னாடி எங்க அப்பா நான் முடியல பாடா அப்படின்ட்டாங்க. மலை நானும் திரும்பி மலைக்குதான் போயிருந்தேங்க. பொண்ணு கட்டி அத தொடர் மலை இருந்தா ரெண்டாவது எங்க அப்பா கூட்டம் என்ன பண்ணிட்டாரு, சரி நீயே செய் அப்படின்னாரு. நான் செஞ்சேன். எனக்கு 50 வருஷம் ஆச்சு. மிருகங்கள் வந்து பொறுத்து வருங்க. எல்லாம் மிருகம் நரி சிங்கா ஆனை புலி எல்லாமே தண்ணி வந்து எப்ப வேணாலும் வந்து 20 வருஷம் மலையில. அவங்க என்ன பட்டாங்க தெரியுமா, விவசாயிகள் எல்லாம் வாழை எல்லாம் அழியுது. வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல வாண்டேன். இப்ப நல்லா இருக்குது. எங்க அப்பா என்னைக்கு பணி கொடுத்தாரு 10 வருஷத்துக்குள்ள அன்னைக்கு வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ செய்வியா செய்ய மாட்டேன்னு கேட்டாரு. செஞ்சுதான் இருக்கிறேன். உருவானது இது அத்தனை கூட்டம் இருக்குங்களா? அதை கேக்குறேங்க. அது ஆடு உருவானது கோயில கட்டாம இருக்கிறீங்க? அது வாடாங்க. நாலு தசை பாக்கணும். நான் கோயில் அம்மனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கதான் வச்சிருப்பாங்க. வருடம் முழுவதும் இங்கேயாவது இருக்கும். இங்கிருந்து தான் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் எல்லாம் கோயில் விசேஷம் முடிஞ்சோடனே மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து இங்கேயே வச்சுருவாங்க. இந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போதே கோயில் விழாவை பார்க்கணும்னு ஆவல் வந்துருச்சு. அதனால் கோயில் விழாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு இருந்தால் தான் மேன்மேலும் வீடியோ போட முடியும். வாங்க விழாவுக்கு போகலாம். இந்த காட்டுக்குள்ளே இந்த கடைகளெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கடைகளை தாண்டித்தான் போகணும். இதுதான் காட்டுப்பாதை. இந்த காட்டுப்பாதை வழியாக தான் கோயிலுக்குள்ளே போகணும். பெரிய வழியெல்லாம் கிடையாது, ஒரு ஒத்தையடி பாதை மட்டும்தான் இருக்கும். இதோ இதுதான் கொம்பு தூக்கி அம்மன் கோயில். அம்மனுக்கு கொண்டம் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், யானை சமீபத்தில் தான் வந்து லத்தி போட்டிருக்கும் போல் இருக்கு. தண்ணிக்குள்ளே இருக்குது. திடீர்னு தாகம் எடுத்துருச்சு. சரி தண்ணி குடிக்கலாம்ட்டு அப்படியே உள்ளே போனோம். பார்த்தா உள்ளே காட்டுக்குள்ளே தடம் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு தண்ணி கிணறு மாதிரி ஒரு பக்கம் இருந்துச்சு. நாங்கள் குடிக்க முடியாது. பாருங்கள் ஃபுல்லாக மேலே ஃபாரஸ்ட்டு. அப்புறம் ஒரு உரம் தண்ணி ஒரு பக்கம் தண்ணியை கண்டுபிடிச்சிட்டோம். தண்ணி வந்து தேன் மாதிரி இருக்குது. அவ்வளோ தூய்மையாக மேலே மலையிலிருந்து அப்படியே வருது.
அதனால் போய் இப்போ தான் குடிக்க இங்கேயே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி குடித்தான். கொண்டை முதுக்கி வந்தவங்க இங்கே தான் வந்து குளிச்சுட்டு இங்கே தான் ரெடியாகி போகிறாங்க கோயிலுக்கு. இங்கே வந்து பெரம்புக்குச்சியில் அரளிப்பூ மாலை வந்து சுற்றி கொண்டு போகிறாங்க சாமி போகும்போது. மலை மாடுகள் வந்து இங்கே நிறைய இருக்குது பாருங்கள், மக்கள் இருக்கிறதெல்லாம் பார்க்காம அதுக்கு வந்து அசால்ட்டாக தண்ணி குடிச்சிருக்கு. கொண்டை ரெடி ஆகிடுச்சு, வாங்க அம்மன் அழைச்சிட்டு வரது போய் பார்க்கலாம். Yeah.
இந்த கொம்புதூக்கி அம்மனின் ஆசீர்வாதத்தோடு இதுவரை வீடியோ பார்த்து வச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் எங்களுக்கு வந்து மேல் மேலும் வீடியோ போட முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், தமிழஸ் நாடோடிகளின் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.